எனது 12 வயசேயான பள்ளிக்கூட மாணவி படம் எடுத்திருக்காங்களா, அதுவும் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படமா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்க தானே. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். திறமைக்கும் சாதனைக்கும் வயது தடையில்லை என்று சொல்வார்கள். அதை நிரூபிக்கும் வகையில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கார்த்தி வித்யாலயா இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய மாணவி பி கே அகஸ்தி ஒரு திரைப்படமே எடுத்து சாதித்து காட்டியிருக்கிறார். இந்த 12 வயது சிறுமியை சினிமா திரைப்பட இயக்குனர் சங்கத்திலும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து சிறப்பு உறுப்பினர் ஆக்கியுள்ளனர். வரும் 13ஆம் தேதி இந்த குட்டி குழந்தை பி கே அகஸ்தி இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் திரைக்கு வருகிறது. படத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? குண்டான் சட்டி. ஆம், குழந்தைகள் ரசிக்கும்படியாக அனிமேஷன் திரைப்படமாக இதை இயக்கியிருக்கிறார் பி கே அகஸ்தி. இந்த படம் எதைதான் பேசுது அப்படின்னு படத்தை பற்றி பேசினால், ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் தான் சந்திக்கக்கூடிய சவால்கள், சமூகத்திலிருந்து கிளம்பும் கேலி கிண்டல்களுக்கு மத்தியில் அவன் ஜெயிப்பதுதான் கதைக்கரு. குண்டேஸ்வரன், சட்டீஸ்வரன் என இரும் நண்பர்களின் வாழ்வை மையப்படுத்தி அனிமேஷன் முறையில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் குட்டி இயக்குனர் அகஸ்தி. அந்த அகஸ்தி நீண்ட காலமாக இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த படத்தை எடுப்பதற்கு முழுதாக 8 மாதங்கள் ஆகியிருக்கிறது. இந்த படத்தை செல்லம்மாள் மூவி மேக்கர் சார்பில் எஸ்ஏ கார்த்திகேயன் தயாரித்திருக்கிறார். பிஎல் வாசு எடிட் செய்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க அனிமேஷன் படமாக குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு தத்துவார்த்தத்தை உள்ளடக்கி இந்த படம் வெளியாக இருக்கிறது. வரும் 13ஆம் தேதி இந்த குட்டி குழந்தை இயக்கியிருக்கக்கூடிய படம் தமிழகம் முழுவதுமே தியேட்டர் ரிலீஸாக வருகிறது. இதை பற்றி அந்த சுட்டி குழந்தைகிட்டம் கேட்டால், சின்ன வயசுலேருந்தே எனக்கு வாசிப்பு பழக்கம் ரொம்ப இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னை ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர், பட்டை தீட்டிய பள்ளி, தோள் கொடுத்த ஆசிரியர்கள், இவங்க எல்லாரோடையும் தான் நான் இந்த உயரத்தை எட்டி பிடிக்க முடிந்திருக்கு அப்படின்னு மனம் திறந்து சொல்கிறார் இந்த குட்டி இயக்குனர். ஆம், சின்ன குழந்தைகள் ஒரு படம் பார்க்கத்தான் முடியும் என்றிருந்த காலத்தை மாற்றி படம் இயக்க முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கிறார் அகஸ்தி. அது மட்டுமில்லாமல் இந்த படத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளியை, தன் வகுப்பில் படிக்கும் மாற்றுத்திறனாளியை சக மாணவர்களும் ஆசிரியர்களும் எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஒரு புரிதலையும் விதைத்திருக்கிறார். இந்த திரைப்படம் வரும் நாளுக்காக ஒட்டுமொத்த மாணவ சமூகமும் காத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களில் ஒருவர் ஒரு குழந்தை இயக்கியிருக்கக்கூடிய படம் குண்டான் சட்டி வெள்ளித்திரையில் விரைவில் வர இருக்கிறது. வரும் 13ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே தியேட்டர் ரிலீஸாக உங்களை தேடி வருகிறது குண்டான் சட்டி. ஒரு குழந்தையினுடைய படைப்பாக வெளிவருவதால் மிகுந்த எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அந்த குழந்தையை நம்முடைய நிபுணர்கள் தளத்திற்காக பிரத்யேகமாக சந்தித்தோம். அவர் இனி நமக்காக கொடுத்த பேட்டி இதோ. நான் இந்த படம் பண்ணுற முக்கியமான காரணம் என்னென்னா, சின்ன வயசுலலாம் வந்து நான் நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன். ஸ்கூல்லேயும் லைப்ரரி இருக்கும், வீட்லேயும் லைப்ரரி இருக்கும், அதுலேருந்து புக்ஸ்லாம் எடுத்து படிப்பேன். அப்போ எனக்கு வந்து ஒரு கதை எழுதணும்னு ஒரு ஆசை. அப்படி நான் எழுதி ஒரு புக்காக பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் கோவிட் டைம்ஸ்லலாம் வந்து நிறையா கார்ட்டூன், நிறைய அனிமேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அதனால் இந்த கதையே வந்து நான் ஒரு படமாக பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஊக்குவிச்சவங்க வந்து என் ஃபேமிலி தான் ரொம்ப ஊக்குவிச்சாங்க. முக்கியமாக எங்கள் அப்பா தான் வந்து ரொம்ப ஊக்குவிச்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதேமாரி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா, வந்து ஒரு 2 பையன் இருப்பாங்க. ஒரு பையன் பேர் குண்டேஸ்வரன், இன்னொரு பையன் வந்து சட்டீஸ்வரன். குண்டேஸ்வரன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பான். அவனும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்கூலில் இருக்க மற்றவங்க எல்லோரும் வந்து அவங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல் பண்ணுறதுலேயும் வந்து அவங்க எப்படி படித்து நல்ல மார்க் வாங்குறாங்க, எப்படி வந்து அவங்க குடும்பத்தனங்கள், டீச்சர்ஸ் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை நடந்துக்கணும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி மாற்றுத்திறனாளிகள்கிட்ட நடந்துக்கணும், அதை பற்றி நாங்கள் வந்து முக்கியமாக அதில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் நிறைய படம்லாம் நான் பார்ப்பேன். அப்போ வந்து நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பேன், இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கொடுத்துட்ருப்பேன். ஆனால்
பண்ணுறதோட கஷ்டம், நான் இப்போ பண்ணோடனே தான் வந்து அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு எனக்கு புரியுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் இது வந்து என் ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறது.